கார்டன் கிச்சன். இன்னைக்கு நம்ம கார்டன் கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி ரொம்ப ரொம்ப சுவையான ரொம்பவே சுலபமான நேந்திரம் பழ ஹல்வா. இந்த சுவையான நேந்திரம் பழ ஹல்வாவை வெறும் 5 நிமிஷத்துல எப்படி சட்னி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நேந்திரம் பழம் ஹல்வா செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நேந்திரம் பழம் பார்த்தீங்கன்னா 2 பெரிய பழம் எடுத்துருக்குறேன். நல்ல பெரிய பழமா நல்ல இனிப்பான பழமா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நெய் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துருக்குறேன். ஒரு 15 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள். சீனி பார்த்தீங்கன்னா 3-4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கறலாம். பாருங்க இந்த அளவுக்கு இருக்குது. அதாவது 1 கப் ஃபுல்லா பழம் இருக்குது, அதுக்கு 1/4 கப் அந்த அளவுக்கு நான் வந்து சீனி எடுத்துக்கிறேன். நம்ம பழத்தோட இனிப்பை பொறுத்து நம்ம வந்து சீனி சேர்த்துக்கிறணும். இப்போ இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் நெய்யை இதில் சேர்த்துடலாம். இப்போ நெய் வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ நெய் சூடாயிருச்சு. முந்திரி பருப்பை போட்டு ஃபர்ஸ்ட் வறுத்து எடுத்துடலாம். முந்திரி பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அந்த அளவுக்கு லேசா வறுத்து எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் வந்து மீடியம்லயே வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், முந்திரி பருப்பு வறுபட்டுருச்சு. இப்ப எடுத்துடலாம். பாருங்க இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக இருக்கணும். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ இதே நெய்யில் இந்த வாழைப்பழத்தை போட்டு அப்படி வதக்கிடலாம். சும்மா லேசாக வதக்கினா போதும், ரொம்ப மசியெல்லாம் தேவையில்லை. சும்மா ஒரு 1/2 நிமிஷம் மட்டும் லேசாக நெய்யில் அப்படியே இதை வதக்கி விடுவோம் வாழைப்பழத்தை. இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு அரைக்கும் போது ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் டைரெக்டாக வாழைப்பழத்தை பச்சையாக போட்டு அரைக்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் கலர் இப்படி லேசாக சேஞ்ச் ஆகுது. இப்படி இப்படி லைட்டாக இப்படி எல்லோ கலரில் மாறும். அவ்வளோதான், ப்ரௌனாலாம் ஆகக்கூடாது. ஒரு நிமிஷம் கூட ஆகாது இப்படி ரெடி ஆகிறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். போதும், பாருங்கள் இந்த மாதிரி லேசாக இப்படி எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகிருக்குது. அவ்வளோதான். இப்போது இது லேசாக ஆறட்டும். இப்படியே ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் இது லேசாக ஆறிடுச்சு. ஆறினதுக்கு அப்புறமா பாதி அளவு முந்திரி பருப்பு, வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த பாதி முந்திரி பருப்பை இதில் சேர்த்து இப்போது மிக்சியில் 2 சுற்று சுற்றிட்டு வந்துடலாம். நல்லா அரைப்பட்டுரும் நைஸாக. இப்போ பாருங்கள் பழத்தை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அதே பேனை திரும்பியும் சூடு பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை அந்த இடத்துல சேர்த்துக்கோங்க. நெய் காஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல இந்த வாழைப்பழம் விழுது, அதை அப்படியே சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இதை லேசாக அந்த நெய்யில் அப்படியே பரட்டி விடுங்க. இப்போ எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த சீனியை சேர்த்துக்கிறலாம். சீனியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஹல்வான்றதுனால நல்லா திட்டிப்பாக இருந்தால் சூப்பராக இருக்கும். அதனால் இனிப்பு வந்து நீங்கள் கம்மி ரொம்ப கம்மியாலாம் ஆக்கிடாதீங்க. நான் சொன்ன மாதிரி 4 டேபிள் ஸ்பூன் சீனி வந்து சரியாக இருக்கும். இது நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். அது வர நல்லா அப்படி கலந்து விடுங்க. ஃப்ளேம் வந்து நல்லா மீடியம்லேயே இருக்கட்டும், ஃபுல்லாலாம் வச்சிடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே தயாராகிடும் இந்த ஹல்வா.
இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அப்படியே 5 நிமிஷம்தான் ஆகும் இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு. சட்டுன்னு பண்ணிடலாம். இப்போவே நல்லா சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. நம்ம ஊற்றுன நெய்யை ஃபுல்லாக நல்லா இந்த வாழைப்பழம் வந்து நல்லா உறிஞ்சிக்கிறணும். அது வரை இதை கலந்து விடுவோம். நெய்யை வந்து பாதி பாதியாக தான் நம்ம சேர்க்கணும். எப்போவுமே ஹல்வாக்கு நம்ம அப்படி தான் சேர்ப்போம். அதே மாதிரி தான் இதுக்கும். இந்த பழம் பார்த்தீங்கன்னா நல்லா தித்திப்பான பழம் தான் நான் எடுத்திருந்தேன். இதுக்கு 4 டேபிள்ஸ்பூன் சீனி வந்து நான் சேர்த்துட்டேன். அப்படியே சேர்த்துட்டேன். சரியாக இருக்குது. ஏன்னா ஹல்வா நல்லா தித்திப்பாக இருக்கணும்ல, அதனால் நான் சேர்த்துட்டேன். நீங்களும் இதே மாதிரி 4 டேபிள்ஸ்பூன் சீனி இங்கே தாராளமாக சேர்த்துக்கிறலாம். நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ ஊற்றுற நெய்யெல்லாம் நல்லா உறிஞ்சிக்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சொல்லியிருந்தேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மீதி இருக்கிற நெய்யை அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவே நல்லா கலந்து விடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றுற நெய்யெல்லாம் அது நல்லா உறிஞ்சிக்கிருச்சு. இப்போ வந்து நல்லா இந்த நெய்யும் உறிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா நெய் ஃபுல்லாக வெளியில் விட்டு வரணும். அது வர கலந்து விடணும். ரொம்ப சீக்கிரமாகவே தயாராகிடும். ரொம்ப லேட்டாலாம் ஆகாது. பாருங்கள் எவ்வளோ அழகாக சுற்றி வருதுன்னு. நம்ம எந்த கலரும் சேர்க்கலை. நல்லா கோல்டன் கலரில் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பொதுவாகவே நேந்திர பழம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதில் ஸ்வீட் செய்யும்போது எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த ஹல்வா பார்த்தீங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லாம் விடவே மாட்டாங்க. இதை செஞ்ச உடனே காலி ஆகிடும். பாருங்கள் அந்த நெய்யும் நல்லா உறிஞ்சிக்கிருச்சு. இப்போ நெய் ஃபுல்லாக விட்டு வரும் பாருங்கள். அது வர நம்ம இதை கலந்து விடலாம். இப்போ பாருங்க சரியா 1-3 நிமிஷம் ஆயிருக்கு. நமக்கு ஹல்வா சூப்பரா தயாராயிடுச்சு. நெய்யெல்லாம் அப்படியே சுத்தி விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல வறுத்து வச்சிருந்த அந்த மீதி இருந்த முந்திரி பருப்புகளை அப்படியே இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை லேசா அப்படி கலந்து விட்டுறலாம். சும்மா 1-2 பெரட்டு அவ்வளவுதான், தயாராயிடுச்சு ஹல்வா வந்து. பாருங்கள் ஹல்வா வந்து எந்த அளவுக்கு ஒட்டாமல் நல்லா சூப்பராக சுற்றி வருதுன்னு பாருங்கள். அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான ரொம்ப ரொம்ப சுவையான நேந்திர பழ ஹல்வா வந்து தயாராகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் என்கிட்ட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கார்டன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். Thanks for watching.